हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इनके नम्बर वीडियो पाक वायु नीर्व तरक सिंपलान होम रेमडी पत्ती तांग पाकपोरो இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகளாலே நமக்கு இந்த மாதிரி வாயு தொந்தரவு வயிறு பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுது. சோ இதுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வா நம்ம முன்னோர்கள் என்ன மாதிரி மருத்துவத்தை பயன்படுத்தி இருப்பாங்க அப்படிங்க பாத்தீங்கன்னா கடுக்காய். இந்த கடுக்காய் பாத்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கான எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம கடைசியா சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓமம். ஓமம் பாத்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவு எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட இந்த மூணு பொருட்களும் சம அளவுல நீங்க எடுத்துக்கணும். எடுத்துட்டு இதை நல்லா பொடி பண்ணி ஒரு பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா மதிய உணவு எடுப்போம் பாத்தீங்களா, அந்த டைத்துல ஒரு 1/2 நறுக்கு முன்னாடி மோர்ல இந்த பொடியை ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கான கலந்து அப்படியே குடிச்சிருங்க. இதை ரெகுலராகவே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம், இதனால வந்து சைட் எஃபெக்ட் எதுவுமே இருக்காது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல ஒரு மருத்துவ குணம் கொண்ட பொருட்கள் தான், அதனால நீங்கள் ரெகுலராகவே எடுத்துக்கலாம். இதை எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் நல்லது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே செரிமானம் ஆகும். அந்த உணவுகளில் வாயு பிரச்சனை தரக்கூடிய பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த மருத்துவத்துக்கு அதிகமாக இருக்குதுங்க. அதனால இந்த ஒரு மருத்துவ முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ வரவே வராது. தாராளமாக எல்லாருமே பயன்படுத்தலாம். இது கூட பார்த்தீங்கன்னா சிலருக்கு மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்கும், அதையுமே இது வந்து சரி பண்ணும். கடுக்காய் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மலை மிளக்கியாகவே செயல்படும், அதனால நீங்கள் எல்லாருமே தாராளமாக இதை எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம். பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.